ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் டிவியிலே காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து எழுப்புதலை குறித்து பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எப்படியும் நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய சபைகளில், நம்முடைய குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், உலகமெங்கிலும் ஒரு எழுப்புதலை கர்த்தர் தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு, நோக்கத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே வருகிறோம். இன்றைக்கு தேவனுடைய மகிமையை பின்தொடர வேண்டும். அதை ஆண்டவரிடத்தில் கண்டிப்பாக, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டு ஆண்டவர் நிச்சயம் அதற்கு பதில் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் கேட்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5:2 நாம் பார்க்கும்போது, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூரனினாலும் நனைந்திருக்கிறது என்றார் நேசர். உண்மையாக தான் விரும்புகிற தன்னுடைய மணவாளியின் இடத்தில் வந்து அவளை சந்திக்க, அவளோடு கூட பேச, அவளோடு வந்து கதவை தட்டும்போது அவள் சொல்கிறாள், நான் படுத்துவிட்டேன், நான் என் ஆடைகளை மாற்றிவிட்டேன் என்று சொல்லி அதற்குரிய சாக்கு போக்குகளை சொல்லிவிட்டாள். சொல்லி அப்படியே நேரம் கழித்து அவர் சொல்லுகிறார், நான் வெளியிலே பணியிலே நனைந்து கொண்டிருக்கிறேன், நான் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், உன் கதவை திற என்று அவர் சொல்லும்போது, இவளோ அவளுடைய பிரச்சனைகளையும் அவளுடைய இயலாமைகளையும் சொல்லி தாமதித்த போது நேசர் அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார். அப்பொழுது என்ன நடக்கிறது? உன்னத பாட்டின் புஸ்தகம் 5:6-8 பார்க்கும்போது, என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன் என்று சொல்லி அவர் ஊரெல்லாம் தேட ஆரம்பிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவளுக்கு எத்தனையோ இன்னல்கள் இடையிலே நடக்கிறதை குறித்து அந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். ஆண்டவர் நம்மை தேடி வரும்போது, நம்மோடு பேச அவர் விரும்பும்போது, அவர் நம்மை தட்டி எழுப்பும்போது, அவர் உண்மையாக நம்மை தேடி அவர் காத்திருக்கும்போது, அந்த நேரத்தை தவறவிட்டு நம்முடைய வசதிகளையும் நாம் என்ன செய்துவிட்டோம் என்று சொல்லி தாமதிக்கும் போது அவர் போய்விடுகிறார். அதற்கு பின்பு நீ எழும்பி என் நேசரை கண்டீர்களா என்று எத்தனையோ பேரிடத்தில் நீ போய் கேட்க ஓடுகிறாய். நேசரோ அங்கு இல்லை என்பதை இந்த அதிகாரத்தின் வாயிலாக காண முடியும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களோடு பேச வந்தும், உங்களை தட்டி எழுப்பியும், உங்களோடு கூட இடைப்பட எத்தனையோ விதத்தில் அவர் வாஞ்சித்த போதும் உங்கள் நேரத்தை அவருக்கு ஒதுக்காமல் தள்ளிவிட்டீர்களோ, அவருக்கு பல சாக்கு போக்குகளை சொல்லி
தூரத்தில் அவரை போக விட்டுவிட்டீர்களோ, அவருடைய மகிமையை பார்க்க முடியாமல் வேதனையோடு கூட இருக்கிற உங்களை இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் அவருடைய மகிமையை தேட வேண்டும் என்று அவர் உங்களோடு கூட பேசுகிறதை உணருங்கள். இந்த வரப்போகிற எழுப்புதலின் 10 ஆண்டு காலத்தில் ஆண்டவர் அவரை தேடுவதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். விடாமல் அவரை தேட வேண்டும். அவர் நம்மை சந்திக்கும் நேரங்களை நாம் விட்டுவிட்டபடியினால் அவரை இப்பொழுது காணவில்லை. ஆனால் ஆண்டவர் நிச்சயம் நம்மோடு கூட இடைப்படுவார், வருவார். அவரை தேடி கண்டுபிடிக்க முடியும். அந்த மகிமையை நாம் பார்க்கணும். அதுதான் எழுப்புதல். இந்த நாட்களில் தொடர்ந்து ஜெபிக்கும் நேரங்களில் ஆண்டவருடைய மகிமையை நாம் பார்ப்போம் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள் வருமானால் ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களை அவர் செய்வார். யோசுவாவின் புஸ்தகம் 3:3 நாம் வாசிப்போம். ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிறவராகிய லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. யோசுவா யோர்தானின் ஆற்றை கடப்பதற்கு முன்பு அவர் ஜனங்களை பார்த்து சொன்னது, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு போகிறதை நீங்கள் பார்த்தவுடனே அவர்களுக்கு பின் செல்லுங்கள், தொடர்ந்து பின் செல்லுங்கள். தேவனுடைய சமூகமாகிய பெட்டி, அந்த சமூகத்தை நாம் பார்த்தவுடனே அதற்கு பின்னாலே தொடர்ந்து செல்லும்போதுதான் நம்மை தடுத்து நிறுத்துகிற யோர்தான் நதி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை பார்க்க முடியாதபடி தடுத்து நிறுத்துகிற சோதனைகள் தடைகளை தாண்டி செல்லும் அற்புதங்களை நாம் காண ஆண்டவர் இந்த நாட்களில் அழைக்கிறார். வரப்போகிற ஆண்டு எப்படி இருக்கும்? வரப்போகிற 10 ஆண்டுகள் எப்படி இருக்கும்? வரப்போகிற நாட்களில் எழுப்புதல் வருமா? வரும். எப்பொழுது வரும்? தேவனுடைய சமூகமாகிய அவருடைய பெட்டியை காணும்போது தொடர்ந்து அதை பின் செல்ல வேண்டும். விட்டுவிடக்கூடாது. அதற்கு பின் செல்லும்போது யோர்தானில் அந்த பெட்டியோடு சேர்ந்து ஆசாரியர்கள் காலை வைக்கும்போது கரைபுரண்டு ஓடின அந்த யோர்தான், நின்றது, வழி உண்டானது. மக்கள் கடப்பதற்கு வழி உண்டானது போல உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த மகிமையான ஒரு ஆவியானவர் ஊற்றப்படுதலை காணும் வரைக்கும் விடாமல் அவரை பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து போய்கொண்டே இருப்போம். சில நாட்களுக்கு முன்பு எல்லா இடங்களிலும் 50 நாட்கள் ஜெபம், சில நாட்களுக்கு முன்பு அநேகர் ஜெபம் நடத்தி கொண்டே இருந்தார்கள். இவைகளெல்லாம் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து ஜெபிப்பதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தொடர்ந்து நீங்கள் செல்லுங்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவ சமூகம் நிச்சயம் அற்புதத்தை செய்யும். யோர்தான் 2 பிளக்கும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை காண்போம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தீர்க்க தரிசனம் உரைத்த எழுப்புதலின் காலங்கள் இந்த நாட்களில் வருகிறது. ஆகினால் நாம் தொடர்ந்து பின் செல்லுவோம். யாத்திராகமம் 3:2 வாசிக்கும்போது
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் பாவம் செய்த போது நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன், கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியரையும் பெருசியரையும் ஏவியரையும் எபூசியரையும் துரத்திவிடுவேன், ஆனால் நான் உங்களுக்கு முன்பாக செல்ல மாட்டேன் என்று மோசேயோடு சொன்னபோது மோசே, சரியாண்டவரே நீர் வராவிட்டால் பரவாயில்லை, ஒரு தூதனை அனுப்பும், நாங்கள் எப்படியும் போய் நாங்கள் யுத்தத்தை ஜெயித்து அந்த தேசத்தை சுதந்திரிப்போம் என்று அவன் சொல்லவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் நீர் எங்களோடு கூட வராவிட்டால் இந்த இடத்திலிருந்து நாங்கள் போக மாட்டோம் என்று ஆண்டவரை பிடித்து கொண்டான். தொடர்ந்து வருந்தி ஆண்டவரோடு கூட அவன் பேசுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், சரி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் இளைப்பாறுதலை உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஓ ஹாலேலூயா! கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் இந்த வரப்போகிற ஆண்டுகளிலே, வரப்போகிற புதிய ஆண்டிலே, வரப்போகிற கர்த்தாவே 10 ஆண்டுகளிலே நாங்கள் எதிர்பார்க்கிற மகிமையான எழுப்புதலை தருவீராக, அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக வராவிட்டால் இந்த வருஷத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட தொடர்ந்து வராவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து அனுப்ப வேண்டாம், உம்முடைய சமூகம் வேணும், உம்முடைய சமூகம் மாத்திரம்தான் எதையாவது செய்யும். ஆண்டவரே போதும், இந்த உலகத்தின் பயங்கரமான இருளும் அந்தகாரமும் எதிர் வல்லமைகளும் இருக்கும்போது உம்முடைய சமூகம் மாத்திரம்தான் எங்களுக்கு இளைப்பாறுதலை தர முடியும். ஆகினாலே அந்த இளைப்பாறுதலில் நீர் உம்முடைய சமூகத்தை கொண்டு அதை செய்யும். அந்த மோசே விடவில்லை, ஆண்டவரே உம்முடைய சமூகம் மாத்திரம் வந்தால் போதாது, உம்முடைய மகிமையை நாம் பார்க்கணும், உம்முடைய மகிமையை பார்க்கணும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டான். ஆண்டவருடைய மகிமையை பார்ப்பது எளிதல்ல, அதை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. ஆண்டவர் தம்முடைய நாமத்தை அவனுக்கு முன்பாக அனுப்பி, தயையெல்லாம் அனுப்பி, என் மகிமையை நான் உனக்கு காண்பிக்கிறேன், முழுவதும் பார்க்க முடியாது என்று தன்னுடைய கரத்துக்குள் அவனை மறைத்து வைத்து தம்முடைய மகிமையை காண்பித்தது போல, வரப்போகிற நாட்களில் ஆண்டவரே உம்முடைய மகிமையை நீர் எங்களுக்கு காண்பிக்க மாட்டீரா, உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும் என்று கேட்கிற நமக்கு நிச்சயம் வரப்போகிற நாட்களில் ஆண்டவருடைய மகிமை வரும் என்பதை விசுவாசிப்போம். நிச்சயம் நம்முடைய கண்கள் அவருடைய மகிமையை காணும் என்பதை நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவருடைய மகிமையை அவனால் காண முடிந்தது. ஆண்டவர் மகிமையை ஏற்கனவே கண்டவன்தான், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை எழுப்புதல் என்பது தேவனுடைய பிரத்யட்சமான மகிமையை பார்ப்பதுதான். பிரத்யட்சமான மகிமை, டூப்ளிசிஸ் என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் பல ஆண்டுகள் ஜெபித்தார், எனக்கு ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும்னு. ஒரு நாள் அவருடைய வீட்டிலே சாதாரணமாக அவர் படுத்து தூங்க போன போது பயங்கரமான கொடுங்காற்று, வெளியிலெல்லாம் புயல் அல்ல, ஆனால் தன்னுடைய வீட்டின் கதவுகளையும் ஜன்னல்களையும் தட்டினது போல, ஓங்கி அடிக்கிறது போல ஒரு சத்தம் தன்னுடைய வீட்டினுடைய எல்லா விதமான காரியங்களையும் அவைகள் உடைத்து கொண்டு தேவனுடைய மகிமை பிரசன்னம் உள்ளே வந்தபோது அவரால் திரும்பி கூட அதை பார்க்க முடியாமல், போதும் ஆண்டவரே, ஆண்டவரே இதை என்னால் சகிக்க முடியவில்லை என்று அவர் சொன்னார். அதே போல தான் என்னுடைய நண்பர் ஒருவர், பல ஆண்டுகள் ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து ஜெபித்தவர், அவர் ஒரு முறை ஜப்பான் தேசத்தில் இருந்தபோது தொடர்ந்து ஆண்டவர் அவரிடத்தில் எனக்கு நேரம் கொடு, நேரம் கொடு என்று சொன்னதினாலே அதிகமான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்தார். அந்த அறையிலே தேவனுடைய மகிமை வந்தது.
அவர் கட்டிலுக்கு அடியிலே போய் ஒளித்து கொண்டாராம். போதும் ஆண்டவரே, என்னால் தாங்க முடியலையே, உடம்பெல்லாம் ஏறியதே ஆண்டவரே, ஆண்டவரே தாங்க முடியலையே என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை சொல்லுகிறார். இந்த நாட்களில் சபைகளெல்லாம் வறட்சி அடைந்து இருக்கிறது, ஊழியர்களெல்லாம் வறட்சி அடைந்து காணப்படுகிற நாட்களில், வரப்போகிற ஆண்டுகள், வரப்போகிற நாட்கள் எழுப்புதலின் ஆண்டாக இருக்க, வறட்சியெல்லாம் மாறி ஒரு தேவனுடைய மகிமையை கண்டு சபைகளெல்லாம் அசைக்கப்படத்தக்கதான காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அந்த தேவனுடைய மகிமையை நாம் காணத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை அருளி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:29-30 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 31 அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். உயிர்த்தெழுதலின் வல்லமை கொண்ட ஆண்டவர் அவர்களோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். கிட்டத்தட்ட 3 மணி நேரமாவது அவர் பேசிக்கொண்டு வந்திருப்பார். பைபிள் ஸ்டடி எடுத்துக்கொண்டே வருகிறார். ஆதியாகமம் முதல் மல்கியா தீர்க்கதரிசனம் புஸ்தகம் வரைக்கும் இயேசுவை பற்றிய வசனங்களை அவர்களுக்கு விளக்கி கொடுத்து கொண்டே வந்தபோது அவருடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அப்பொழுது அவர்களை விட்டு ஆண்டவர் தூரம் போவது போல, விலகி போகிறது போல அவர் காண்பித்தார். இவர்கள் மாத்திரம் கூப்பிடாமல் இருந்திருப்பார்களே, ஆனால் அவர் போயிருப்பார். ஆனால் வேதம் சொல்லுது, வருந்தி கூப்பிட்டார்கள், ஐயரே நீர் வந்து எங்களோடு தங்கியிரும், நீர் ஒரு அந்நியர்தான் நாங்கள் பார்ப்பதற்கு, ஆனால் நீர் சற்று வித்தியாசமானவர், நீர் பேசும்போது எங்கள் இருதயம் கொழுந்துவிட்டு எரிகிறது, எங்களை விட்டு நீர் போய்விடாதிரும், எங்களோடு கூட வந்து தங்கியிரும் என்று கேட்டபோது ஆண்டவராய் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போனார். எங்கேயோ ஒரு அறை எனக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி அவர் அவங்கள விட்டுட்டு தனிமையாக போகலை, அவங்களோடு கூட உட்கார்ந்தார். அவங்களோடு கூட அப்பம் புசிக்க அப்பத்தை பிட்ட போது அந்த மகிமை உடைய ஆண்டவரை பார்க்க அவனுடைய கண்கள் திறந்தது. இந்த நாட்களிலேயும் ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும்னா ஆண்டவர் நம்ம கூட எவ்வளோ பேசி அவர் வருகிறார். நம்முடைய இருதயமெல்லாம் கொழுந்து விட்டு எரிகிறது, ஆனாலும் அவரை அந்நியரை போல அவர் எங்கேயோ தூரத்தில் அவரை விட்டுவிட்டு போய்விடாதபடி இந்த வரும் நாட்களில் ஆண்டவர் சபையோடு இறங்கி கிரியை செய்ய, ஆண்டவர் ஊழியர்களோடு கூட பேசிக்கொண்டே வர, ஊழியருடைய கண்களெல்லாம் இந்த நாட்களில் திறக்கப்பட்டு, சபையின் கண்கள் திறக்கப்பட்டு சபையின் நடுவே உலாவி வருகிற அந்த ஆண்டவரை விசுவாசிகள் காணத்தக்கதாக ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? நம்முடைய கண்கள் திறக்கப்பட, நீர் எங்களை விட்டு போகக்கூடாது, எங்களோடு கூட வந்து தங்கீரும், அதுதான் எழுப்புதல், அதுதான் வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் நம்மோடு கூட வந்து தங்கியிருக்க போகிறார். ஆண்டவருடைய மகிமை கண்டிப்பாக காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. ஆதியாகமம் 18:3 நாம் வாசிப்போம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், இங்கே தங்கியிரும்,
ஆபிரகாம் வீட்டுக்கு மூன்று புருஷர்கள் வருகிறார்கள். ஆபிரகாம் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். உஷ்ணமான சமயத்தில் அங்கே ஆண்டவர் வருகிறார். வந்தபோது ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து, இவ்வளவு தூரம் நீங்கள் வந்துவிட்டீர்கள், கடந்து போய்விட வேண்டாம், இங்கே தங்கியிருங்கள், இங்கே தங்கியிருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக ஓடி 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 மூன்று படி மாவை எடுத்து மாப்பிசைந்து காரியங்களை செய்யும்படி தன்னுடைய மனைவிக்கு சொல்லுகிறான். அவள் அதை செய்கிறாள். பல காரியங்களை செய்து ஆண்டவர் அந்த இடத்திலே தங்கியிருக்க அவ விரும்பின போது ஆண்டவர் தங்கினார், லோடு புசித்தார், ஆசீர்வதித்தார். ஓ ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்களோடு கூட இந்த நாட்களில் தங்கியிருக்க வேண்டும். உம்முடைய கரம் இந்த நாட்களில் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும். இந்த நாட்களின் ஜபம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை நீர் தரும்படி ஜபிக்கிறோம். லோத்துவின் வீட்டுக்கு போன போது ஆதியாகமம் 19:3 வாசிக்கும் போது அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்துக்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். லோத்துவின் வீட்டுக்கு இந்த புருஷர்கள் போனார்கள். சொன்னார்கள், நாங்கள் வீதியிலே தங்கிக் கொள்வோம். பயங்கரமான இடம் அது. சோதோம் குமாராவை அழிக்கிறதற்கு ஆண்டவர் திட்டமிட்டு அதை சொல்ல அவர் போகிறார். லோத்துவின் வீடு பயங்கரமான ஒரு இடத்தில் இருக்கிறது. லோத்து வருந்தி கேட்கிறான். மூன்று புருஷர்கள் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தார்கள், ஆனால் ஆண்டவர் போய்விட்டார். ரெண்டு தூதர்களைத்தான் அனுப்பினார். தூதர்களும் வெளியில் தங்கிக் கொள்கிறோம், ஆனால் வருந்தி கேட்டுக்கொண்டான், எங்களோடு கூட வந்து தங்கியிருங்கள், கண்டிப்பாக தங்கியிருங்கள் என்ற போது தூதர்கள் கேட்டது நிமித்தம் தங்கினார்கள். எழுப்புதல் எப்பொழுதாவது வரட்டும், அது எங்கேயாவது வரட்டும் என்று அல்ல. ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டுக்கு நீர் அதை தரணும். வரப்போகிற நாட்களில் எங்களுக்கு அது வேணும், எங்கள் சபைக்கு வேணும், எங்கள் பட்டணத்துக்கு வேணும், எங்கள் ஊருக்கு வேணும் என்று கேட்கும்போது ஆண்டவர் நம்மை விட்டு கடந்து போக மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்களில் ஜபிக்கிற ஜபங்களை ஆண்டவர் கேட்டு கடந்து போய்விட மாட்டார். அவர் நிச்சயம் வருவார். வரப்போகிற ஆண்டுக்கு பிரவேசிப்பதற்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வாரும் என்று கேட்கும்போது கர்த்தர் மகிமையான காரியத்தை வைத்து வைத்திருக்கிறார். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தத்தான் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வாழ்க்கையில் தங்கீரும் என்று கேளுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எருசலேமை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனபடியினால், சந்திக்கும் காலம் இது, செயல்படும் காலம் இது, எதிர்பார்க்கும் காலம், இந்த காலத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. எருசலேம் சந்திக்கப்பட வேண்டிய காலம் போய்விட்டபடியினால் சத்துருக்கள் அதை மிதிக்கிற காலமாய் மாறிவிட்டது. விட்டுவிட வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார், விட்டுவிட வேண்டாம். மார்க்கின் சுவிசேஷம் 5:22 23 வாசிப்போம். அப்பொழுது ஜெபாலய தலைவர்களில் ஒருவனாகிய யவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடன் அவர் பாதத்திலே விழுந்தான். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலுமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பான் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். யவீரு திடீரென்று ஆண்டவரை சந்தித்து அவர் போகிற வழியிலே ஆண்டவரை விழுந்து பணிந்து கண்டிப்பாய் நீர் வர வேண்டும் என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆண்டவரிடத்தில் உற்சாகத்தோடு ஆவலோடு வருகிற யாரையும் தள்ள மாட்டார். தயபீரு ஜபாலே தலைவன் போகிற வழியில் வந்து வருந்தி அவரை கேட்டபோது அவர் வருகிறேன் என்று சொன்னார். போகிற வழியிலே 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு பெண் ஆவலோடு தனக்கு எப்படியாயினும் சுகம் கிடைக்க வேண்டும் என்று வந்து அவர் வஸ்திரத்தை தொட்டபோது அற்புதம் நடந்தது போல ஆவலோடு அவரை தேடுவோம், வாஞ்சியோடு அவரை தொடுவோம். அவருடைய மகிமை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முழு இருதயத்தோடும் அவரை தேடும்போது தேடுகையில் கண்டுபிடிப்போம். முழு இருதயத்தோடு தேடுங்கள், முழு வாஞ்சியோடு எதிர்பார்ப்போம். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நிச்சயம் தருவார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் உம்முடைய மகிமை தங்கியிருக்கிற இடத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். உம்முடைய எழுப்புதலை நாங்கள் பார்க்க வேண்டும். உம்முடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும். வருந்தி கேட்கிறோம். வருகிற ஆண்டுகளிலே எப்படியாயினும் உம்மை நாங்கள் கண்டு தரிசித்து உம்முடைய பாதம் பணிய உதவி செய்யும். பெரிய காரியங்களை நீர் செய்யும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.